Hi viewers, welcome to Suriya Academy YouTube channel. In this video, we will see TNPSC, TET, போட்டி தேர்வுகள்ல physics, light, ஒளி அப்படிங்கற டாபிக்ல கேட்கக்கூடிய கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். So already பாத்தீங்கன்னா light, ஒளி சார்ந்த வீடியோ கூட நம்ம YouTube channel அப்லோட் பண்ணியிருக்கோம். இத நீங்க பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு குழியாடியால பிம்பங்கள் எங்கெங்கெல்லாம் உருவாகலாம். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு குழியாடியால பிம்பங்கள் உருவாகும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் குழியாடி கான்கேவ் மிரர். சோ இந்த குழியாடிய பத்தியும் அதுல இருக்க பாகங்களை பத்தியும் நம்ம முந்தைய வீடியோக்கள்ல போட்டுருப்போம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். மேலும் நம்ம முந்தைய வீடியோக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியினுடைய எதிரொலிப்புல என்னென்ன விதிகள்லாம் பயன்படும் அப்படின்றதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு வீடியோஸும் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஷன் பார்ட் கிளாரிட்டியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ரொம்ப ஈரிலா தொலைவில் எங்கேயாவது ரொம்ப தூரமாக நான் ஒரு பொருளை வைக்கிறேன் அப்படின்னா, ஈரிலா தொலைவு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் ஒரு பொருளை நான் வைக்கிறேன்னா எனக்கு எங்கே பிம்பம் கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈரிலா தொலைவில் வைக்கும் பொழுது ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரி, பட்டுட்டு இந்த குவியம் இருக்கு இல்லையா எஃப், இந்த எஃப் வழியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் வந்து பாஸ் ஆகும். ஸோ ஈரிலா தொலைவில் ஒரு பொருள் நம்ம வைக்கும் பொழுது அதனுடைய பிம்பம் இமேஜ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ல கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஈரிலா தொலைவில் பொருளை வைக்கிறோம். ஈரிலா தொலைவில் வைக்கும் பொழுது நமக்கு பிம்பம் எங்கே கிடைக்கும், எஃப், எஃப் என்ற அப்படி தான் கிடைக்குது. ஸோ இந்த ரேவும் இந்த ரேவும் இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அங்கே தான் பிம்பம் கிடைக்கும். ஸோ ஈரிலா தொலைவில் வைக்கும் பொழுது எஃப் அப்படின்ற இடத்துல பிம்பம் கிடைக்கும். கிடைக்கிற பிம்பம் பார்த்தீங்கன்னா புள்ளி பிம்பமாக இருக்கும். எப்படி தெரியும் நமக்கு, ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இமேஜ், ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும். இப்போ நான் இங்கே ஒரு பெரிய மனுஷனை தூரமாக நிற்க வச்சுட்டு அவன்லேருந்து ரேஸ் பாஸ் பண்ணாலும் அந்த பெரிய மனுஷன் கூட எனக்கு இந்த இடத்துல எஃப்ல எப்படி தான் தெரியுவான், ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியுவான். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம படிக்கிறது என்னென்னா, ஈரிலா தொலைவில் ஒரு பொருளை வச்சா பிம்பம் வந்து எஃப்ல கிடைக்கும். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா புள்ளி சைஸ் தான். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ல வைக்கிறேன், எங்க வைக்கிறேன், எஃப்ல வைக்கிறேன். ஸோ நான் ஒரு பொருளை எஃப்ல வைக்கிறேன் அப்படின்னா அதனுடைய பிம்பம் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும், ஈரிலா தொலைவில் கிடைக்கும். சரிங்களா, பிம்பம் கிடைக்கும், ஈரிலா தொலைவில் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கதிரும் இந்த கதிரும் இங்கே மீட் ஆகிக்குது, அதனால் இங்கே பிம்பம் கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வர ரே இப்படி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், இந்த சி வழியில் பாஸ் ஆகிறதேவும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கதிர்களும் எங்கேயுமே என்னாகாது, மீட் ஆகாது. ஸோ அதனால மேக்சிமம் எஃப்ல நம்ம ஒரு பொருளை வச்சோம்னா ஈரிலா தொலைவில் பிம்பம் கிடைக்கிறதா நம்பப்படுது. இந்த கதிர்கள் இப்படி போகுது இல்லையா, இது ரெண்டும் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் ஆகும் அப்படின்னு நம்பப்படுதே தவிர, பட் ஒரிஜினலா பிம்பம் இதுக்கு கிடைக்காது, பிம்பம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட், ஈரிலா தொலைவில் ஒரு புள்ளியை வச்சா எஃப்ன்ற இடத்துல பிம்பம் கிடைக்கும், அது புள்ளி மாதிரி தெரியும். எஃப்ன்ற இடத்துல வச்சோம்னா ஈரிலா தொலைவில் கிடைக்கும், பிம்பம் வந்து கிடைக்காமல் போகும், கிடைக்காது மேக்சிமம். நம்ம தியரிட்டிக்கலாக எங்கேயாவது அது கிடைக்கும்னு நம்புகிறோம், அதனால் அது ஈரிலா தொலைவில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு. தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் சீன்ற இடத்துல ஒரு பொருளை வைக்கிறேன், சி, சி தெரியும் இல்லையா, வளைவு மையம், சீன்ற இடத்துல ஒரு பொருளை வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து வர பிம்பங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு ரே வருது, முதன்மை அச்சுக்கு இணையாக வருது இல்லையா, அப்போது குவியத் வழியில் பாஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் வழியில் ஒன்று அனுப்புகிறேன், அது வந்து இப்படி பாஸ் ஆகும் முதன்மை அச்சுக்கு இணையாக. இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி எங்கே எந்த வழியில் வந்தால் எந்த வழியில் வரும்ன்ற கான்செப்டெல்லாம் நம்ம முந்தைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதாவது முதன்மை அச்சுக்கு இணையாக வந்தால் எஃப் வழியில் வரும், எஃப் வழியில் வந்ததுன்னா முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் எதிரொலிப்பின் பிறகு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிம்பம் கிடைக்குது, இந்த கிடைக்கிற பிம்பம் பார்த்தீங்கன்னா சீலையே தான் கிடைக்கும்.
புரியுதுங்களா? சோ சிக்கு மேல நம்ம பொருளை வச்சோம்னா சிக்கு கீழ பிம்பம் கிடைக்கும். சோ சீல நம்ம பொருளை வச்சோம்னா சீலையே தான் பிம்பம் கிடைக்கும். கிடைக்கிற பிம்பம் சம அளவா இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ சம அளவு சின்னதாவும் இருக்காது பெருசாவும் இருக்காது. நான் இந்த இதை இப்படி இங்கே வைக்கிறேன்னா எனக்கு இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி கிடைக்கும். அவ்வளோதான், சம அளவில் எனக்கு பிம்பம் கிடைக்கும். ஸோ சீலை பொருளை வைக்கும் பொழுது பிம்பம் சீலையே தான் கிடைக்கும், அது சம அளவாக இருக்கும். ஃபோர்த் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கு பின்னாடி வைக்கிறேன், சீக்கு பின்னாடி ஒரு பொருளை வைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுனா இப்படி ஒரு ரே வரும், பட்டுட்டு எஃப் வழியில் பாஸ் ஆகும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி வழியில் ஒரு ரே வரும், அந்த ரே சீல பட்டுட்டு திரும்ப பாஸ் ஆகும். ஸோ நம்ம சிக்கு பின்னாடி பொருளை வச்சோம் அப்படின்னா பிம்பம் நமக்கு சிக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைக்கும். சிக்கு பின்னாடி வச்சா எங்க கிடைக்கும்? சிக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைக்கும். பிம்பம் பார்த்தீங்கன்னா சீலக்கு சிக்கு பின் பொருளை வச்சா சிக்கும் எஃப்க்கும் இடையில பிம்பம் கிடைக்கும். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். தெரியுதா? இது கொஞ்சம் ஹைட்டு, இது சின்னதாக தான் இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கு எஃப்க்கும் நடுவில் வைக்கிறேன், சிக்கு எஃப்க்கும் நடுவில் வைக்கிறேன். ஸோ இங்கே சிக்கு பின்னாடி வச்சா எங்க கிடைச்சது? சிக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைச்சது. இங்கே நம்ம சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வைக்க போறோம், அப்போ சிக்கு பின்னாடி கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ அப்போ இப்படி ஒரு இமேஜ் போகும், எஃப் வழியில் பாஸ் ஆகும், அடுத்து இந்த மாதிரி எஃப் வழியில் போகிறது வெளியில் பாஸ் ஆகும். அப்போ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கு பின்னாடி கிடைக்கிறது பிம்பம். புரியுதுங்களா? ஸோ பிம்பம் சிக்கு சிக்கும் எஃப்க்கும் இடையில நம்ம பொருளை வைக்கிறோம் அப்படின்னா சிக்கு பின்பு இமேஜ் கிடைக்கும். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பெரியதாக இருக்கும். சரிங்களா? இது அஞ்சு ரூல்ஸ் தரவா தெரியணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ஈரிலா தொலைவு எங்கேயோ வச்சோம்னா எஃப்ல கிடைக்குன்னு பார்த்தோம், எஃப்ல வச்சோம்னா ஏதோ ஈரிலா தொலைவில் எங்கேயோ கிடைக்குன்னு பார்த்தோம். அடுத்து சீல வைக்கும் பொழுது சீலே கிடைக்கும், சீக்கு பின்னாடி வச்சோம்னா சீக்கும் எஃப்க்கு நடுவில் கிடைக்கும், சீக்கும் எஃப்க்கு நடுவில் வச்சோம்னா சீக்கு பின்னாடி கிடைக்கும். ஸோ இதுதான். இதை நம்ம வந்து புக்கில் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப டேபிள் மனப்பாடம் பண்ணணும் பெருசாக தெரியும், பட் ஒரிஜினலாக ஷார்ட்டாக நம்ம ஒரே டயக்ராமில் இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பி, இது எஃப், இது சி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பாருங்க, ஈரிலா தொலைவில் எங்கேயோ ஒரு இடத்துல பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிம்பம் எந்த இடத்துல கிடைக்கும்னு பார்த்தோம் நம்ம, எஃப்ல கிடைக்கும். சரிங்களா? இது எஃப்ல இருந்தா எங்க கிடைக்கும்? ஈரிலா தொலைவு. முடிஞ்சுதுங்களா? அடுத்து சிக்கு பின்னாடி ஒரு பொருளை நான் வைக்கிறேன்னா சிக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைக்கும். சிக்கு பின்னாடி வச்சோம்னா எங்க கிடைக்கும்? சிக்கு எஃப்க்கும் நடுவில் கிடைக்கும். அடுத்து எஃப் சீல நான் வைக்கிறேன்னா எனக்கு பிம்பங்கே கிடைக்கும்? சீலே கிடைக்கும். முடிஞ்சதா? சொல்லுங்க. ஈரிலா தொலைவில் வச்சோம்னா எஃப்ல கிடைக்கும், எஃப்ல வச்சோம்னா ஈரிலா தொலைவில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சிக்கு பின்னாடி வச்சோம்னா சிக்கும் எஃப்க்கும் இடையில கிடைக்கும், சிக்கும் எஃப்க்கும் இடையில வச்சோம்னா சிக்கு பின்னாடி கிடைக்கும். அப்படியே மாத்தி படிக்கணும். சீல வச்சோம்னா சீலே கிடைக்கும். சிக்கு இந்த பக்கம் கிடைக்கிற பிம்பங்கள் எல்லாம் பெருசா இருக்கும், சிக்கு இந்த பக்கம் கிடைக்கிற பிம்பங்கள்லாம் சிறியதா இருக்கும். சீல கிடைக்கிற பிம்பம் என்ன அளவு? சம அளவா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு குழியாடினால உருவாகிற பிம்பங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம குழியாடினால் உருவாகும் பிம்பங்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நம்மள பயனுள்ள வீடியோக்கள் போட்டித் தேர்வை நீங்கள் எளிதில் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். Thank you.